இந்திய வங்கதேச மேடையில் ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்டோட நடைபெற்று இருக்கு. இதுல முதல் போட்டியில பேட்டிங் பந்து வச்சு ரெண்டிலுமே சிறப்பாக செயல்பட்ட இந்திய அணி 188 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியும் பெற்றாங்க. இந்த நடையில தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி நடைபெற்று இருக்கு. இந்த போட்டிக்கான டாஸ் வென்ற வங்கதேச அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதல்ல களமிறங்கிய வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸ்ல 277 அப்படின்ற டார்கெட்டை வச்சாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ், அஸ்வின் ரெண்டு பேருமே சிறப்பாக பந்து வீசி 4-4 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. இதனை தொடர்ந்து முதல் இன்னிங்ஸ்ல களமிறங்கிய இந்திய அணியுடைய ஓபனர்கள் கே எல் ராகுல், சுப்மன் கில் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து ஓவர்கள்ல தைல் இஸ்லாமிடம் விழுந்தாங்க. தற்போது புஜாரா விராட் கோலி ஆடிட்டு இருந்தாங்க. சோ இந்த போட்டியில புஜாரா 16 ரன்களை சேர்த்த பொழுது டெஸ்ட்ல 7000 ரன்களை கடந்த 7வது இந்தியர் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்காரா. புஜாரா தற்போது வரைக்குமே 98 டெஸ்ட்கள்ல 167 இன்னிங்ஸ் விளையாடி 44.90 சராசரியுடன் இந்த ரன்களை அடிச்சிருக்காரு. இதுல 34 அரை சதம், 19 சதங்கள், 3 இரட்டை சதங்கள் அப்படின்றத அடங்குமா. இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்றதுனால பல வீரர்களும் இவருக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் எனும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.